ஓகே இப்போ செகண்ட் ரோமனில் செகண்ட் சம் பார்ட் 2y + z = 3 இன்ட்டு -x + 1 -x + 3y - 7 = -4 3x + 2y + z = -1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எக்ஸ் ஒய் ஆர்டர் வைஸாக கொடுக்கல. இது ஓகே, இது வந்து சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சேஞ்சஸ் பண்ணணும். சேஞ்சஸ் பண்ணி சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம். அப்போ சமன்பாடு ஒன்று என்ன இருக்குது, 2y + z = 3 இன்ட்டு -x + 1 -3 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, -3x + 3. ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், -3x இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. அப்போ +3x + 2y + z = 3 இது சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் டூவை எதை சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஈக்குவேஷன் டூ என்னன்னு வச்சுக்கலாம், -x + 3y - z = -4 வச்சுக்கலாம். ஓகேங்க, பாருங்கள் அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது மூணாவது சமன்பாடு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3x + 2y + z = -1/2 கொடுத்துருக்காங்க. ஆமாம், இங்கே ஃப்ராக்ஷனில் வருது, அதனால் என்ன பண்ணலாம், இந்த டூவால் எல்லாம் மல்டிஃபை பண்ணிக்கோங்க. 6x எங்க சார் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் டூவால் மல்டிஃபை பண்ணுறப்போ கேன்சல் ஆகி ஃப்ராக்ஷன் ரிமூவ் ஆயிரும், பின்னம் ரிமூவ் ஆயிரும். அப்போ டூவால் மல்டிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 6x + 4y + 2z = -1 இது சமன்பாடு 3. இப்போ நம்ம கம்பேர் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் 1, 2, 3 கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஒன்றுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈக்குவேஷன் ஒன்றுங்கிறது 3x + 2y + z = 3 இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இது கம்பேர் பண்ணுங்கள், -x + 3y - z = -4 ஈக்குவேஷன் ஒன்றில் 3x எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு 3x வருது. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இது எதாவது இது கேன்சல் ஈக்குவேஷனு 1, 2 கேன்சல் பண்ணுறதுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ தேர்டு பார்க்குறோம், தேர்டில் என்ன இருக்குது, 6x + 4y + 2z = -1 இருக்குது. ஓகேங்களா, சமன்பாடு ஒன்றில் 3x + 2y + z = 3 இருக்குது. அப்போ 1-ஐயும் 3-ஐயும் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் 1-ஐ வந்து எதால் மல்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, 2-ஆல் மல்டிஃபை பண்ணிக்கோங்க. 2-ஆல் மல்டிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 6x மாறும். 2-ஆல் மல்டிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 6x மாறும். 6x + 4y + 2z = 6 சேஞ்சஸ் ஆகும். ஒன்று ஈக்குவேஷன் 1-ஐ 2-ஆல் மல்டிஃபை பண்ணுறப்போ 6x + 4y + 2z = 6 சேஞ்சஸ் ஆகுது. ஈக்குவேஷன் 3 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, 6x + 4y + 2z = -1 ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூவாக இருக்குது. ஈக்குவேஷன் 1+வேல்யூ, ஈக்குவேஷன் 3 ப்ளஸ் வேல்யூ, அப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ எல்லாத்துக்குமே ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரெண்டுக்குமே சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த +6x - -6 கேன்சல் ஆயிரும், +4y - 4y கேன்சல் ஆயிரும், +2z - 2z கேன்சல் ஆயிரும். இங்கே 6-ல் இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுற +1, அப்போ இந்த சைட் எல்லாமே கேன்சல் ஆயிடுது, 0 = 7 வருது. போன சமம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் 0, வலது பக்கம் 0, இடது பக்கம் 0-னு பார்த்தோம். இது 0 = 0-னு பார்த்தோம், இங்கே 0 = நம்பர் வருது. இந்த மாதிரி வர்றப்போ ஹேர் வி அரைவ் அட் இன்ட்ரடக்ஷன் எஸ் 0 ≠ 1, 0-ம் 7-ம் ≠ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஃபர் தொகுப்பு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கிவன் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன், இந்த மாதிரி வரப்போ இதுக்கு வந்து சொல்யூஷனே இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிட்டால் எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆனால் தான் சொல்யூஷன் இருக்கும், இங்கே இன்டர்செக்டே ஆகாது. அதான் தமிழில் சொல்கிறாங்க, இது தொகுப்பானது ஒருங்கமை வற்றது, கொடுக்கப்பட்ட சமன்பாடு தொகுப்புக்கு தீர்வுகள் இல்லை. இந்த மூணு ஈக்குவேஷனுமே சமன்பாடு 1, 2, 3 ஈக்குவேஷனுமே எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது, அதனால் இதுக்கு வந்து சொல்யூஷன் செட் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் பார்க்கலாம்.